தூத்துக்குடி மாவட்டம் மூன்றாவது நாளாக வெள்ளத்தில் தத்தளிக்கும் நிலையில் ஆவின் பாலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. வெள்ளத்தில் சிக்கிய தங்களுக்கு விடிய அரசு எந்த உதவியும் செய்யவில்லை என மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்போம். சுரேஷ், வணக்கம். தூத்துக்குடி மாவட்ட மக்கள் சந்திக்கும் இன்னல்கள் குறித்து உங்களுடைய கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக மார்சல், வடகிழக்கு பருவமழை தென் மாவட்டங்களில் இருக்கும் என வானிலை மையம் தெரிவித்திருந்த நிலையில் கடந்த 17-18 ஆகிய இரு தினங்களில் தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் அறிவித்திருந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், சாத்தாங்குளம், தூத்துக்குடி, ஓட்டப்படாரம், கோவில்பட்டி ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்ததில் பல இடங்களில் மழை வெள்ளத்தால் வீடுகள், குடியிருப்பு பகுதிகள், நகர்ப்பகுதிகள், ஆறுகள், குளங்கள் மழை வெள்ளத்தால் நிரம்பியும் வீடுகளிலும் புகுந்தும் சாலைகளை ஆக்கிரமித்தும் இதனால் போக்குவரத்து செல்ல முடியாமல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் தற்போது மழை வெள்ளத்தால் தூத்துக்குடி மாநகர் முழுவதுமே மழை வெள்ளத்தால் சூழ்ந்து காணப்பட்டு வருகிறது. இதில் ஒரு பகுதியாக தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையம், அங்குள்ள இருசக்கர வாகன காப்பகத்தில் நிறுத்தியிருந்த பல வாகனங்களும் நீரில் மூழ்கி சேதமடைந்தது. அதாவது தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றமும் மழை வெள்ளத்தால் நீதிமன்ற வளாகமே மூழ்கி காணப்படுகிறது. அந்த காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். தூத்துக்குடியில் உள்ள ஆவின் பாலகத்தில் ஆவின் பால் மூடப்பட்டிருப்பதால் தனியார் கடைகளில் பால் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. அதாவது தூத்துக்குடியில் உள்ள அனைத்து பெட்ரோல் பங்குகளிலும் பெட்ரோல் டீசல் இல்லாததால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் பெட்ரோல் பங்கு முன்பு காத்திருந்து சிரமப்பட்டு வருகின்றனர். அன்றாட தேவையான பொருட்கள் வாங்குவதற்கு கூட வெளி செல்ல முடியாமல் பொதுமக்கள் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாநகரில் மக்கள் வெள்ளத்தில் சூழ்ந்து திண்டாடி வருகின்றனர். இந்த நேரத்தில் இந்த விடியா திமுக அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மக்களை நேரில் சென்று பார்க்கவில்லை. மக்களுக்கு தேவையான உணவு, தண்ணீர், பால் கொண்டு விட்டு அத்தியாவசிய பொருட்கள் கூட வழங்கியுள்ள எனவும் குற்றம் சாட்டி வருகின்றனர் பொதுமக்கள். அதாவது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த விடியா திமுக அரசு இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் இருந்து வருகிறது. இதனால் தூத்துக்குடி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பொதுமக்களின் வாழ்வு, இயல்பு வாழ்க்கை மிகவும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது மாத்தல்.